இச்சோட்டி பாண்டா சட்டி தூக்கிட்டு எல்லாம் போய் ஒம்பதரை வரைக்கும் அவன் கையெழுத்து போட வரைக்கும் கையெழுத்து வாங்கிட்டு அந்த அம்மனி இந்த பக்கம் போச்சுன்னா எல்லாம் சேலை இந்த பக்கம் வரைச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் வேப்பரத்துக்கு காவல் விட்டு படிச்சுக்கிறான் முன்னெல்லாம் ஊருக்குள்ளே பேய் வரும்பாங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க சுடுகாட்டு பக்கம் போனால் பேய் வந்துடும் பேய் வந்துடும் இப்போல்லாம் எந்த பேய் வரதில்லை வர்றதில்லை ஏன் வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குது அப்புறம் எனக்கு ஊருக்குள்ள ஒரு பேய் வரது அல்லாந்து வீட்டு வீட்டுக்கு இருக்குது எல்லாம் குந்த குட்டி எக்கா உடக்க சேதி தெரிக்குமா என்ன இல்லையா அந்த மேக்காலத்தோடத்து முத்தாம் பொண்டாட்டி சங்ககிரி போனாளா உனக்கு கேட்டாலாவா அப்போ சங்ககிரி போன சங்கர் கூட போன உனக்கு என்ன ஐயோ எங்கள் மாப்பிள்ள இருக்கிறானே ஒரு புலோல் வந்துருச்சு சாரு இங்கே மாப்பிள்ளை ஆமாம் நீ எதாவது அங்கே மாப்பிள்ளை பழுதிட்டின்னு நினைக்கிறேன் எதுக்கு ஆ சங்ககிரி போனா அப்புறம் அந்த சுப்பரமணி இருக்கிறான்ல ஆறு அந்த குமாரதோ அடத்து பேர் அதே அக்கா அவனுக்கு நாலு லட்ச ரூபா லாட்ரி விழுந்துருக்குதாம்மா அக்கா ஏன் உனக்கு கொடுக்கலீன் வௌத்தரிச்சியில் இருக்குதா ஆ அடுத்தவன் பொழைச்சானாவ பவரு காயிறாங்க நடுவரவர்களே ஆனால் டவுனில் அப்படி இல்லை ஆவாவ அவன் வேலை பார்க்கறக்கே நேரம் முன்னெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் இருந்தது எப்போ தெரியுமா ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் ஒன் லாங் க்ளாங் எக்கு அப்போ அப்போ ஒரு காலத்துல நடந்ததே இன்னும் இருந்த இருந்தால் காரியமாகும்மா நடுவரவர்களே இன்னைக்கு காலம் எப்படி போகுது அன்னைக்கெல்லாம் அரசம்பாடி இழந்த காலம் அது இது ரேஷன் படி இழக்கிற காலம் ஓசியில் கொடுத்தா ஒருவடி பிணாயில் கூட இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு சும்மா போடுற அரிசி வாய்க்கு அவஞ்சு ரூபாய்க்கு விளச்ச சொல்றான் நீங்க அரிசி போடுறோம் சும்மா இதை வாங்கி அஞ்சு ரூபா விலை இப்போ டவுனில் ஒன்னாச்சும் அரிசி விற்கிறானா அவங்க வவுத்துக்கு திங்கிறேன் இங்கே பட்டிக்காட்டில் என்னமோ நோய் ஒனத்துக்கு வாங்கி கொட்டுறீங்கோ நோயை மூணு லட்சம் ரூபா கொடுத்து மெத்தையில் படுக்க வச்சுக்கிறேன் அம்னி பட்டிக்காட்டுக்களை பொண்ணை வாக்குப்பட்டு வந்தான்னா அடுமைக்க சாணி வலிக்க ஃபுல்ல கலராக வந்தாலும் கருவாச்சியாட்டம் ஆகி போவா பட்டணத்துக்கு போனா இங்கே கிடந்த கடையான அங்கே இருக்கிற இருப்பெண்ணும் போய் அங்கே சுகமாக வச்சுக்கிறோம் பொண்டாட்டிகளை இந்தியாவிலேயே பட்டணத்துக்காரிகளாட்ட பட்டிக்காட்டு பெரிய எண்ணிக்கை கிடையாது தெரியுமா அது நான் உனக்கு கட்டிட்டு வந்திருக்கிறேன் பாரு வீட்டுக்கு ஒன்றவா ஒன்றுதே என்ற கரகத்துக்கு ஒன்று தான் எனக்கு ஆசை தான் எங்கள் மாமனார் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாமே செத்து போயிட்டேன் அந்த ஆள் போயிட்டேன் புண்ணிவேன் எனக்கு கொழுந்தியாகவே இல்லைங்க இல்லதே கொளு கொழுந்தியாகவே இல்லைங்க அதுக்கே இவ்வளோ வருது படுறேன் எங்கே இருக்காதாங்க கொழுந்தி இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டுறது எப்படி தெரியுமா பீஸ் இல்லாமல் பிரியாணி திங்கிற மாதிரி இருக்கும்ங்க பார் நாளைக்கு தீபா ஒரு காலத்தில் கோவில் இல்லாத வீட்டில் குடி இருக்காது குடி இருக்காதுன்னாங்க இப்போ மஞ்ச நாள் ஆளு ஆள் மாதிரி என்ன சொல்கிறாங்க கொளுஞ்சி இல்லாத வீட்டில் பொண்ணே கட்டாதா என்னங்க கொளுஞ்சி கொளுஞ்சியிருந்து அது ஒரு கலகலப்பு அது ஒரு கலகலப்பு மச்சான் இப்போ நம்மளுக்கு இருந்தால் நம்மளை போய் கட்டிக்கவா போகிறா இல்லை இல்லை என்னவா அந்த ஒரு இடி இடிப்பா ஒரு கில்லு கில்லுவா அதெல்லாம் ஒரு சந்தோஷமுங்க அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க அதெல்லாம் இல்லை என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு அப்போ புருஷன் இருக்கும்போதே போதே இடிப்பா இடிப்பாள் அப்போது இப்போ இந்த என்ன இந்த மீட்டா

அதுதான் நகரம் இன்றைக்கி நான் வந்து விசாரித்து பார்த்த கொலிஞ்சு காட்டுரில் நான் எத்தனை ஊருக்கு போயாச்சு தமிழ்நாட்டில் நான் பேசாத யூனியனே கிடையாது எல்லாம் பேசியாச்சு ஆனால் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு ஒத்துமை இந்த கொலிஞ்சு காட்டுரில் இருக்குது அது என்ன ஒற்றுமை என்ன தெரியுங்களா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த ஆதி திராவிடர்கள்னு சொல்லுவாங்க அருந்ததியர்னு ஒரு சண்டையாகவே கிடக்கு கவனும் கவனுக்கு ஆகவே ஆகாது ஆட இங்கே வந்து விசாரிச்சு பார்த்த ரெண்டு பேர் தாயும் பிள்ளையுமா அட நீ இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை நான் இல்லைன்னா உனக்கு புல பிள்ளைன்னு ஒரு ஒத்துமையா வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒத்துமைக்காகவே இந்த ஊரை நான் மதிக்கிறேன் நடுறேன் நான் பேசுறது பூரா கொழிஞ்சு காட்டுவரை பற்றி பேசலை ம் நான் பேசுறதெல்லாம் ஈரோடு கருமந்தூர அந்த பக்கம் அமெரிக்கா ஜப்பான் ஜப்பான் இந்த தும்பத்தைப்பார் எல்லாம் சொந்தக்காரியோ எல்லாம் கள்ளச்சமன் தலையில் போட்டாலும் போட்டுருப்பாங்க நீ பேசி போட்டு ஊருட்டு போயிடுவீடான்னு கீழே இறங்க இருக்கு உனக்கு நடுவர் அவர்களை ஒரு ஆஸ்பத்திரி ஸ்பெஷாலிட்டி இருக்குதா ஒரு ஆஸ்பத்திரி உன்ன அந்த வேப்பந்தலையும் மஞ்சளையும் அந்த வேப்பண்ணையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இப்போ செரவடிச்சுக்கிட்டு அந்த செரவடிக்காத பார்க்கணும் மைகள் இல்லை அக்கட துப்புனேன் அவன் நம்ம மேலே போட்டு போய் சரியாக போ காய்ச்சல் வந்தால் செலவு சளி பிடிச்சா செரவு பயந்தா செலவு எதுக்கு அடிக்கிறோம்னே தெரியாது இருக்கிறதாங்க பட்டிக்காட்டில் ஆனால் பட்டணத்துலலாம் அப்படி இல்லைங்க எந்த நோய்க்கும் மருந்து இப்போ இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் உடம்பு சோமழின்னு உள்ளூர்க்குள்ளேயும் படுத்து வச்சுக்கணும் எனத்துக்காக ஈரோட்டுக்கு லோட்டஸ் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறீங்க எ எதுக்காக கேஎம்சிஎச்ச்க்கு போகிறீங்க